ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பரம்பிக்குளத்தில் ஃபுல்லாக என்னென்ன ரூம்ஸ் இருக்குது, என்ன டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது, அது எவ்வளோ ரெண்ட்ன்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் ஆக்சுவலாக பரம்பிக்குளம் ஸ்டார்டிங் செக் போஸ்ட்டு. இங்கே நம்ம வந்து 175 ருபீஸ் நம்ம பைக்கில் என்ட்ரி போட்டு தான் நம்ம இங்கேருந்து உள்ளே போக முடியும். இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம்னா நமக்கு மேப்பில் வந்து எல்லாமே கிளியராக கொடுத்துருப்பாங்க, எந்தெந்த லொக்கேஷன் எங்கெங்கே இருக்குன்றது இந்த மேப்பில் காமிச்சிருக்க மாதிரி தான் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு ஃபாரஸ்ட், கேரளா ஃபாரஸ்ட்டோட ஆஃபீஸில் நம்ம வந்து பெர் ஹெட்டுக்கு வந்து 250 ருபீஸ் கொடுத்து நம்ம வந்து வெஹிக்கிள் டிக்கெட் கலெக்ட் பண்ணிக்கணும். அங்கேருந்து நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ரூம்ஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்க ரூமோட ரெண்ட் வந்து 2500. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ரூம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் வந்து டேம் பக்கத்தில் இருக்க இந்த ரூம் பார்த்திங்கன்னா வந்து 3500 கலெக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபுட் எல்லாமே சேர்த்து. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு ரூம் டைப் ஆஃப் ரூம். இந்த ரூமுக்கு பார்த்திங்கன்னா 4000 கலெக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே இன்க்ளூடிங் ஃபுட்டு தான் இது பண்ணுறாங்க. இங்கே நம்ம ரூம் புக் பண்ணிவிட்டு அந்த ரூம் வரைக்குமே நம்ம வந்து வெஹிக்கிளில் போய்க்கலாம். இந்த இதுக்கு வந்து 6000 கலெக்ட் பண்ணுறாங்க இந்த ரூமுக்கு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உள்ள அக்சஸ் கொடுத்துட்றாங்க. நம்ம வாட்டருக்குள்ளே போய் நம்ம கேம்ப் ஃபயரிங் இதெல்லாம் பண்ணுற மாதிரி நமக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. டின்னர் அங்கே சாப்பிட்ணா சாப்பிட்டுக்கலாம், ஃபுட்டு அங்கே இது பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ஒரு டைப்ஸ் ஆஃப் ரூம் தான். இது ஆக்சுவலாக ட்ரீ ஹவுஸ்னு சொல்கிறாங்க. இதோட ரெண்ட் வந்து 2500 தான் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா. இதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்து 1900 கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியர்பியாக தான் இருக்குது. இந்த ரூம் பார்த்திங்கன்னா நியரஸ்டே ஒரு 5 ரூம் இருக்குது. இந்த ரூமுக்கு வந்து ஃபுட்டு வந்து நம்ம தனியாக பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்குது, இந்த ஷாப்பில் தான் நம்ம ஃபுட்டு வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கணும், இல்லை நேராக போய் சாப்பிட்டுக்கலாம். இங்கே டீ காஃபி எல்லாமே இங்கே கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஷாப் இருக்குது நம்மளுக்கு. இதுக்கப்புறம் இது ஒரு டைப் ஆஃப் ரூம் தான். இந்த ரூம் நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன். இது வந்து வாட்டர் கிளாக்ஸஸ் நம்ம கொடுத்துருக்காங்க, சென்டரில் ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபோட்டோஷூட்டு இல்லை வந்து சாப்பிட்றதுக்குலாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த டேம் வந்து பார்த்திங்கன்னா தின்னக்கடவு டேம்னு சொல்கிறாங்க. இந்த டேம் தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு மேலே இருக்கும். இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெரிய டேம் தான். ஆக்சுவலாக இந்த டேமோட எண்டில் ஒரு ரூம்ஸ் இருக்குது, அங்கே நம்ம ஆக்சுவலாக போய் ரூம் புக் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். அது ஆக்சுவலாக தமிழ்நாடு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது. இந்த இதே வழி தான் நம்ம அந்த ரூமுக்கு போக முடியும். இந்த ரூமுக்குமே பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து நம்மளுக்கு எல்லாம் கொடுத்துறாங்க. பட் ஆனால் அது வந்து நம்ம பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் தான் அது நம்ம புக் பண்ண முடியும் நார்மலாக. இது வந்து அந்த கன்னிமாரா டீ கூட்டு இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ட்ரீயை பற்றி இது பண்ணுற ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணும்போது பிளட்டு வந்துருக்கனால அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரீ வந்து 460 இயர்ஸ் வந்து பழமையான ட்ரீன்னு சொல்கிறாங்க. 1994 to 1995 அந்த ட்ரீ வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ட்ரீ வந்து கவர்மெண்ட் வந்து இதுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரீயோட பேரே வந்து கன்னிமாரா ட்ரீன்னு சொல்கிறாங்க. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து தேக்கு ட்ரீ தான், தேக்கு மரம் தான் வச்சுருக்காங்க. அது காமராஜர் இருந்த டயத்தில் வந்து இது ஃபுல்லாகவே அந்த பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு வியூ பாயிண்ட் ஆஃப் தான் காமிக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ஏசியாவில் இது பிக்கஸ்ட் ட்ரீன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நியரஸ்ட்டாக வந்து ஒரு ட்ரீ ஹவுஸ் ஒன்று இருக்குது. இது வந்து நம்ம வந்து சைட் சீனரிங்காக வச்சுருக்காங்க. நம்ம ஏரி வந்து சைட் சீனரிங் நம்ம பார்த்துக்கலாம் இங்கேருந்து எல்லா அனிமல்ஸ் பார்க்குறது எல்லாத்துக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பைசனும் சாம்பார் மானும் மேய்ஞ்சிட்ருக்கு. சாம்பார் மானுன்றது பார்த்திங்கன்னா வந்து ரேரபிள் ஒரு அனிமல் தான். ஏன்னா இந்தியாவில் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். அந்த மான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய மானாக இருக்கும். நான் அது தனியாக உங்களுக்கு இமேஜ் எடுத்துருக்கேன் காமிக்கிற பாருங்கள். இந்த மான் தான் அந்த மான். ஆக்சுவலாக இது சாம்பார் மான் அப்படின்ற ஒரு மான் இனத்தை சேர்ந்தது. இது நல்ல ஒரு ஹைட்டான ஒரு அனிமலாக இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு, பிரம்மாண்டமாக. நார்மலாக இருக்க மான்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த மான் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது ஆக்சுவலாக. இந்த வகையான அனிமலும் இங்கே தான் இருக்குது இந்த ஃபாரஸ்ட்டில். இது ஃபுல்லாகவே அந்த தேக்கு ட்ரீ வச்சுருக்க ஏரியா போகிற ரோடு எப்படி அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக கொஞ்சம் தூரம் போகவே ரொம்ப டீப்பாக இருக்கும். இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வெயிலே படுறது கூட முடியாமல் இருக்குது. ஃபுல்லாக வந்து அவ்வளோ படர்த்தியாக இருக்குது ஆக்சுவலாக. இதுபோக இந்த இடத்துல வந்து புள்ளிமான்கள் தான் வந்து நிறையா இருக்குது. இங்கே எந்த வகையான புள்ளிமான்கள் தான் வந்து நிறையா இருக்குது. இங்கே நம்ம நார்மலாக வந்து பரம்பிக்குளம் வந்தாலே வந்து எல்லா அனிமலும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஓப்பனாக. அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து பேபி ஃபேமிலியோட ட்ரிப் வரணும் அப்படின்றவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி வந்து ட்ரிப் வரலாம் இங்கே. இந்த இது பார்த்திங்கன்னா வந்து பேம்பு போட்டுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஒரு ஐலாண்ட் இருக்குது பார்த்திங்களா. அந்த ஐலாண்ட் போகிறதுக்கு இந்த போட் யூஸ் பண்ணுறாங்க. பேம்பு போட்டில் தான் நம்ம அங்கே போக முடியும் அந்த ஐலாண்டுக்கு. அந்த ஐலாண்ட் வந்து நான் உங்களுக்கு ஒரு இமேஜும் காமிக்கிறேன். நான் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துருக்கிறத. அவருக்கு பின்னாடி தெரியுது பார்த்திங்களா லாங்கில், அதுதான் ஆக்சுவலாக பேம்பு ஐலாண்டு. அங்கே ஒரு ரூம் இருக்குது ஆக்சுவலாக. அந்த ரூம் ரெண்ட் வந்து 7000 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டோடு சேர்த்து. இது பார்த்திங்கன்னா நம்ம பைசன்ஸ், நம்ம போகிற வழியில் ஃபுல்லாக மேய்ஞ்சிட்டு இருந்த பைசன்ஸ், அதெல்லாம் நான் பிக் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பைசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டாக கூட்டம் கூட்டமாக தான் இருக்குது எல்லா காட்டருமையும். எல்லாமே தனியாக எந்த பைசனுமே நம்ம பார்க்க முடியாது. அதனால் இங்கே நம்மளை எந்த அனிமலும் டிஸ்டர்ப் பண்ணாது ஆக்சுவலாக.
நம்ம இந்த தின்னக்கடவு டேமை வந்து பரம்பிக்குளம் டேம்லேருந்து பார்க்குற வியூ தான் இந்த ஃபோட்டோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒரு ஒரு பெரிய காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம ரூம்லேருந்து எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலாக நம்ம அந்த டேம் பக்கத்தில் ரூம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அங்கேருந்து எடுத்து இமேஜ் பிக்குது ஆக்சுவலாக. அதே மாதிரி இந்த மங்கியை வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்பெஷல் மங்கியாக தான் இருக்குது. ஏன்னா பிளாக் மங்கி வந்து இங்கே ரொம்ப பார்க்குறது நம்ம ரேர் தான். இங்கே இந்த மங்கிக்கு வந்து வால் வந்து நல்ல ஒரு நீளமாக இருக்குது இந்த மங்கிக்கு. அதே மாதிரி தலையில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலரில் ஒரு இது இருக்குது. இது நான் மோஸ்ட்லி இங்கேயும் நான் பார்த்ததில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன். இது இப்போ அதோடய வால் பாருங்களேன் எவ்வளோ நீளமாக இருக்குன்னு, அதையும் உங்களுக்கு இதில் ஃபுல்லாக காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டு இருக்க டேம் வந்து ஆக்சுவலாக பரம்பிக்குளம் டேம். இங்கேருந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து கீழே தின்னக்கடவு டேமுக்கு வாட்டர் வருது. தின்னக்கடவு டேம்லேருந்து நம்மளுக்கு வந்து ஆலயா டேம் இதுக்கெலாம் வந்து டனல் மூலியமாக நம்மளுக்கு வந்து வாட்டர் கொண்டு வராங்க. அதை பற்றியுமே நான் உங்களுக்கு ஃபுல்லாக அடுத்தடுத்த இமேஜஸில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இது இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பரம்பிக்குளம் டனல் வாட்டர் சோர்ஸை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைன் அந்த போர்டு வச்சுருக்காங்க, எவ்வளோ லிப்ஸ் இருக்குது என்னன்றதெல்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டனலோட ஒன் ஆஃப் த என்ட்ரி. ஆக்சுவலாக நவமலை டனல் தான் இந்த டனலுக்கு பேர். ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பரம்பிக்குளம் டு ஆலையார் வாட்டர்னு சொல்லி ஒரு நேம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த வே இதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த டனல் வந்து வாட்டர் வந்து 8 கிலோமீட்டர் வந்து டனலில் தான் வந்து வாட்டர் ஜேர்னி பண்ணுது. இந்த இதில் வருது நம்மளுக்கு வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூருக்கு வாட்டர் சோர்ஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. மலை மேலே இருக்க தண்ணியை வந்து டேரெக்டாக நம்ம வந்து பைப்பில் கொண்டுறாமல் இந்த மாதிரி வாய்க்கால் வெட்டி மலையை குடஞ்சி அந்த மாதிரி தான் நம்மளுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்த தண்ணியை தான் நம்ம கீழே யூஸ் பண்ணுறோம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 8 கிலோமீட்டர்ஸ் வந்து இந்த தண்ணி வந்து குறைக்கும், அதாவது டனலுக்குள்ளேயே வந்து ஜேர்னி பண்ணுது. இதில் நிறைய ஷெல்டர்ஸ் இதெல்லாம் வச்சுருக்காங்க. தண்ணியை வந்து எப்போ அடைக்கணும் எப்போ திறந்துடணுன்றதெல்லாம் இந்த டனலுக்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே தமிழ்நாடு பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இதை வந்து நான் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடிஞ்சு தவிர வீடியோ எடுக்க முடியல அந்த டயத்தில். இந்த டேமுக்கு தான் வந்து தண்ணி வந்து கலக்குது. இது வந்து ஆலையர் டேம். ஆக்சுவலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பாய்.